Welcome to my shelf. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசணிக்காயை கூட மட்டனோட கொழுப்பை சேர்த்து நம்ம ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அது அப்படியே மட்டன் சுவையோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுதும் தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி அரை பூசணிக்காவை நான் தோல் சீவி எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கோங்க. அதை உங்களுக்கு எந்த சைஸு தேவையோ அந்த சைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா குக்கரில் தான் வச்சு பண்ண போகிறோம். இது சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பத்துப்புல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை எல்லாத்தையும் இப்போ ஒன்றா மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், பூசணிக்காவை இந்த அளவு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட சேர்க்குறதுக்கு ரெண்டு தக்காளி. இப்போ ரெண்டு நேரம் பூசணிக்காவை க்ளீன் பண்ணி மூணாவது நேரம் அப்படியே க்ளீன் பண்ணி நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூட 150 கிராம் அளவு மட்டன் கொழுப்பு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த பூசணிக்காயோடு உள்ளே சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் சீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் வந்து 1.5 ஸ்பூன், இது வந்து கரம் மசாலா 50 கிராம் இருக்கிறது அப்படியே உள்ளே சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் உப்பும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் வந்து எடுத்து அரைச்சி வச்சுப்போம். பாருங்கள், குக்கர் வந்து 6 விசில், கரெக்டாக 6 விசிலில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம தேங்காயோட அந்த கலவையை உள்ளே சேர்த்துப்போம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கலரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மறுபடி ஸ்டவ் ஆன் பண்ணி அது நல்லா அந்த தேங்காய் வந்து உள்ளே கொதிக்கணும். இப்போ தேங்காய் சேர்த்த பிறகு குழம்பு நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம ஒரு இதில் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து நான் 5 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ தாளித்ததை குழம்போடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான பூசணிக்காய் மட்டன் கொழுப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இது செய்வது ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.